அஸ்லாம் வலைக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு ரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரைட் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னா, மெக்டொனால்டில் கேஎஃப்சிலலாம் போய் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, வீட்லேயே சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பட்டர் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1.5 கப் பால் எடுத்துக்கோங்க, 1 லெமன் எடுத்துக்கலாம். ஒன்றரை கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். அதில் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இதோ ஒரு 5 நிமிஷம் ஒரு சைடில் வச்சிடலாம். பட்டர் மில்க் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். பூண்டுத்தூள் எடுத்துக்கலாம். அடுத்து இஞ்சி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அடுத்து ட்ரைட் ரோஸ்மேரி இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மேரினேட் பண்ணுறதுக்கான மசாலா தயாராகிடுச்சு. அடுத்து சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் போன்லெஸ் எடுத்துக்கோங்க. தை வேணாலும் எடுத்துக்கலாம், பிரெஸ்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், லெக்கில் கூட நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை ஒரு 4 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரைட் சிக்கன் ஆரம்பிச்சிட வேண்டியதான். அதுக்கு கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கப் சோள மாவு போட்டுக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் பூண்டுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இன்னும் ஸ்பைஸியாக வேணுன்னா 2 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் கொஞ்சமா மிளகு தூள் ஆட் பண்ணிக்கங்க அப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் அப்புறம் marinate பண்ண chicken இருக்குல்லையா அதை எடுத்து இதல நம்ம வந்து apply பண்ணிடலாம் இத வந்து ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி செய்யுங்க நீங்க இந்த மைதால வந்து chicken கொஞ்ச நேரம் வந்து ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு வைக்கலாம் சோ இன்னும் நல்லா ஒட்டிக்கிட்டு நல்லா வரும் டைரட்சி பொரிச்சலாம் டீப் ஃப்ரை பண்றதுக்கான oil heat பண்ணிக்கங்க oil நல்லா ஹீட்டா இருக்கணும் இப்போ நம்ம fried chicken ஃப்ரை பண்ணிடலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ